பேரறிஞர்கள், தத்துவஞானிகள், விஞ்ஞானிகள், இன்னும் யோகியர்கள், அவ்வளவு பேரையும் மனதிலே நினைந்து கொண்டு அவர்கள் அடிபணிந்து இன்று மனித குலத்தில் ஒரு உயர்ந்த தத்துவமாகிய எண்ணம் ஆராய்தன் என்பதை நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். வாழ்க வளமுடன். எண்ணம் என்பது என்ன? எண்ணுகிறோம். இது எத்தனை பேர்? அந்த எண்ணம் என்பது என்ன, எங்கிருந்து வருது, நேற்று யாரை கவனிக்கிறது? இது வரைக்கும் கவனிக்கல. அதை கவனிக்க போனவங்களெல்லாம் அப்புறம் அந்த எண்ணமே இல்லாத போயிட்டாங்க. அந்த மாதிரி விஞ்ஞானத்திலையும் சரி, மெஞ்ஞானத்திலும் சரி, இன்னும் எண்ணங்கள் எப்படி எழுகின்றன, அதனுடைய மூலம் என்ன என்ற ஆராய்ச்சிக்கு முடிவு காணவே இல்லை. ஆனாலும் இந்த மனவளக்கலையில் பயிலக்கூடியவர்கள், ஆராய்ச்சியில் உள்ளவர்கள், அவர்களெல்லாம் இந்த எண்ணத்தை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. எண்ணம் என்றால் மனதினுடைய அலையிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மனம் என்பது உடல்ல ஜீவகாந்த ஓட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த ஜீவகாந்த ஓட்டம் அதனுடைய சுழற்சியின் காரணமாக உடல்ல மையத்துல ஒரு புள்ளி வச்சுக்குது. அந்த மைய புள்ளி தான் கருமையம் என்று சொல்வது. அந்த கருமையத்துல ஜீவகாந்தத்தினுடைய திணிவு நிலை, அதிகமாக திணிவு நிலை இருக்கிறது. அதனால அதுல இறைநிலையும் அதிலிருந்து தோன்றிய அலையும் தான் நமக்கு ஜீவகாந்தமாக இருப்பதனால, அப்போ நம்முடைய மனதுக்கு அடித்தளமான அந்த கருமையும் இறைநிலையும் அதனுடைய அலையினுடைய செயலும் தான். இறைநிலை என்பது அறிவாகவும் அகண்டாகாரமாகவும் இருக்கிறது. ஆனால் அலைநிலை என்பது அவ்வப்போது அதிலிருந்து தோன்றி மறைந்து கொண்டே இருப்பது அலைநிலை. இங்கே அலைநிலையில மனிதனாக இருக்கிறான், நிலையில அறிவாக இருக்கிறான், இறைவனாக இருக்கிறான். அப்போ இறைவனும் மனிதனும் ரெண்டு சேர்ந்த ஒரு கூத்துத்தான் எண்ணங்கள். இப்போ இந்த எண்ணங்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்றேன். மனம்தான் எண்ணுது. அப்போ மனதை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால், கடல்ல அலையை பார்க்குறோம். அலை என்பது நீரின் அசைவு, ஓட்டம். அப்போ அசைவை நீக்கிட்டு பார்த்தா எது ஓடுகிறது? நீர். நீர் தான் உட்பொருளாக இருக்கிறது. அதே போல நமக்கு எண்ணங்கள் என்ற போது எண்ணம் என்பது அலை, மனம். அந்த எண்ணத்துக்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலைதான். இது எப்படி நாம் தீர்மானம் செய்து கொள்றதுன்னு பாருங்க. ஒரு பொருளை பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு ஒரு பசு. அந்த பசுவை பார்த்த உடனே அதனுடைய அளவு, அதனுடைய நிறம், இதெல்லாம் நல்லா தெரியுது. பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பிரதிபலிக்க காண்போம். அப்படி பார்க்கிற போது கண்ணில் அதே பசு ஒரு சின்ன கொசு அளவில் பிரதிபலிக்குது. ஆனால் அந்த பசுனுடைய உருவமெல்லாம் இருக்கும், அவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ உருவமெல்லாம் இருக்கும். அதன் பிறகு என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு பார்த்துட்டீங்க, ஒரு பத்து நாள் பொறுத்து நான் என்ன பார்த்தேன், அந்த ஊருக்கு போனேன், அங்கே என்ன பார்த்தேன், பசு. இப்போ பசு வருது இல்லையா, எங்கிருந்து வந்தது இந்த பசு? உண்மையில் பசுவாது இல்லை. பசு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க, அது அங்கேயே போச்சு. இப்போ இங்கே இப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தில் காணக்கூடிய பசு எது என்ன பார்த்தா, அதுதான் மனம். அந்த அசலாக உள்ள பசுவை பார்த்தபோது மனம் எடுத்த வடிவம், மனம் எடுத்த குணம், இந்த இரண்டும் அப்படியே இறைநிலையானது வாங்கி பதிவு செய்து இருப்பு வச்சுடுத்து
அந்த கருமையத்தில் மீண்டும் அதுவே சுழல் விரைவு வர்றபோது அதை மூளையினுடைய ஜீவகாந்த ஆற்றல் அதை விரித்து காட்டுகிறது. முன்ன சுருக்கி வச்சது விரித்து காட்டுகிறது. இப்போ உங்களுக்கு அகக்காட்சியில பசு வருது. நீங்கள் தாங்க உங்களை தான் சுருக்கி வச்சு நீங்க பார்த்தீங்க. உங்களுடைய பார்வையில நீங்க என்ன உணர்ந்தீங்களோ அதை அலைவடிவத்தில் இறைநிலையானது சுருக்கி கொண்டு போய் இருப்பு வச்சாச்சு. இதைத்தான் வினைப்பதிவு என்று சொல்றோம். இப்படி என்ன செய்தாலும் பதிந்து போதும் இல்லையா? அது சாதாரணமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போதோ அல்லது ஏதோ வேற வேலை செய்கிற போதோ இது ஒன்று சில சமயம் எடுத்து காட்டிக்கிட்டே வரும். அந்த நேரத்துக்கு அது தேவைப்படாதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு காட்சி உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்தந்த மனச்சுழல் விரைவுக்கு ஒரு கணக்கு உண்டு. மனித மனதுக்கு 1 முதல் 40 சுழல் வரையில ஒரு செகண்டுக்கு நடைபெறும். அதில் 14 இருந்து 40 வரைக்கும் இருக்கிறது புலன்கள் மூலமாக உணர்ந்த அத்தனையும் எடுத்து காட்டுறது, பதிவு பண்றது, எடுத்து காட்டுறது. அதற்கு மேலாக புலன்களை கடந்து நின்று நீங்க ஏதாயிலும் ஒரு அனுபவம் பெற்றீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஆல்பாவே அமைதி அலை என்று இந்த அலைகளை எல்லாம் உருவம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அதில் அந்த மாதிரி உண்டாகும். இப்போ அதை உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் பசுவை பார்க்குற போது அந்த 14 இருந்து 40 வரையில் உள்ளதில் ஏதேனும் ஒரு அலை நீளத்தில் இருக்கும். ஆனால் தவம் எடுத்துக்கொண்டீங்க, ஆக்கினியில் தவம் செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ இந்த புலன்களே கிடையாது அதுக்கு. 6வது நிலையில் அறிவை பற்றி அந்த மன அலைய, அந்த மன அலைக்கு அடித்தளமாக உள்ள ஆற்றலை பற்றிய அது உணர்து இல்லையா, அந்த இடத்துல புலன்களை கடந்து நிற்குது. அதனால அமைதி அலை என்றது வந்துடும். அது 8ல் இருந்து 13 வரையில ஒரு செகண்டுக்கு. அப்போ அந்த அலையில் நமது மனம் தெளிவான நிலை. அது அந்த நிலையில் நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு என்ன விளையும் என்றதெல்லாம் கூட தெரியும். அந்த அலையில் நம்ம பழகிறது இல்லை. ஏன்னா தியானத்தில் பழகிறவங்க கொஞ்சம் பேர் தானே. ஆனால் தியானத்தில் பழகிட்டீங்க, அந்த அலையே நமக்கு அடிக்கடி வர்றா போல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த செயல் செய்கிற போது கூட அந்த அலையும் வரும் தானாகவே. அதில் அமைதியாக அந்த செயலை பற்றி அதனுடைய விளைவை பற்றி இவைகளெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் தான் சாதாரண மக்களுக்கும் இந்த தியானம் செய்கிறவர்களுக்கும் மனது ஒரு வித்தியாசமான மனது இருக்கும். எப்படின்னா, ஒரு கண்ணாடியை சாதாரண கண்ணாடி எடுத்துக்கொண்டு சூரிய வெளிச்சத்தில் காட்டுங்க, கீழே ஏதாயிலும் ஒரு துணியோ அல்லது பேப்பரோ வச்சிங்கன்னா பற்றிக்கும், பத்திக்கிறது இல்லை, சாதாரண விட்டுடும். ஆனால் அதுவே கண்ணாடி செறிவு பெற்ற கண்ணாடியாக இருக்குது, பூத கண்ணாடியாக இருக்குதுன்னு வச்சுங்க, சூரிய வெளிச்சத்தில் காட்டிங்கன்னா அது கீழே அந்த பேப்பர் வச்சா பத்தி எரிய ஆரம்பிக்கும். ஏன், அவ்வளவு செறிவு பெற்றதுனால சூரிய ஒளியை சேர்த்து குறுக்கி வச்சு ரொம்ப நீளமாக அகலமாக வரக்கூடிய அலைய அப்படியே சுருக்கி அங்கே கொடுக்குது. அதனால செறிவு பெற்ற நிலை. அந்த மாதிரி தியானம் செய்கிறவர்களுக்கெல்லாம் அலை நீளம் குறைய குறைய குறைய, அலையினுடைய தன்மை குறைய குறைய குறைய, நுண்மையாக ஆக அவர்களுக்கு செறிவு பெற்று விடுகிறது மனதனுடைய தன்மை. செறிவு என்று சொன்னால் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இடம் இறைநிலை. அந்த இறைநிலையிலிருந்து எத்தனை சுழல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய வேகம் குறையுது. 14ல் இருந்து 40 வரைக்கும் இன்னும் புலன்கள் மூலமாக பார்க்குற காட்சியிலேயே மனம் இருப்பதனால இன்னும் குறையுது. ஆனால் இந்த அலை நீளம் குறைச்சி 14 அல்லது 12 13 இப்படி 12 11 வருதுன்னு வச்சுங்க, அங்கெல்லாம் நெருங்குறான், இறைநிலைய மனம் நெருங்குது.
இறைநிலையோட மன நெருங்கிறது தான் நமது தவம். அந்த மாதிரியான தவம் செய்கிறவர்களுக்கு மனதுக்கு செறிவு ஏற்படும். அந்த செறிவுனாலதான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அவர்கள் ஏதாயிலும் சொல்லிவிட்டாங்கன்னா அந்த சொல்லு பலிக்கும். இப்படியெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால அந்த மன செறிவுபடுறதுக்கு 14-40 வரைக்கும் சூழலையை விட்டுட்டு ஆல்பா வேவ் என்று சொல்லக்கூடிய அமைதி அலைக்கு வரணும். அதுதான் தவமாகும். இப்போ இம்மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் அது இறைநிலையானது, அது தெரியாது, நீங்கள் செய்யவே முடியாது. என்ன செய்தாலும் அந்த அலை நிலையிலிருந்து தானே வரணும். அதனால் அலையில் ஏற்படக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் நிலையில தான் வந்து மோதும். அதனால் இறைநிலையில வந்து வாங்கி அப்படியே அழுத்தி வச்சுக்கணும். எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி ஒவ்வொரு செயலும் வர்றபோது நமக்கு எண்ணங்கள் எல்லாம் ஒரு தடவை செய்துட்டோம்னு வச்சுங்க, அது பல தடவை அது மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் காட்சியாகும். அந்த காட்சியான உடனே எண்ணத்தில் உறுப்புகளை கொண்டு அதுக்குரிய செயல்களும் உண்டாயிடும், ஊக்கம் உண்டாயிடும், செயல் செய்வோம். அது மாதிரி தொடர்ந்து வினையும் விளைவுகளும் செயலும் அதிலிருந்து வரக்கூடிய இன்பதுன்றமும் இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய மனதனுடைய நிலை. இந்த மனதை நாம் ஒழுங்குபடுத்திட்டோம்னு வச்சுங்க, நம்ம விருப்பம் போல இன்னது தான் நினைக்கணும், இப்படி தான் நினைக்கணும்னுட்டு அப்படியெல்லாம் பழகி கொண்டோம்னு சொன்னால் நாம் என்ன வேணுமோ அதை தான் நினைப்போம், என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை, நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று. ஏன்னா எது நடக்கணுமோ அது தெரிஞ்சு நினைக்கிறது இல்லை. அதான் காரணம், நாம் நடக்க வேண்டியது தெரிந்து நடந்தால் நிற்கும். அப்படியான அறிவு வர்றதுக்கு மனதில் திணிவு வேணும், தெளிவு வேணும். அப்போது சாதாரணமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போது எத்தனையோ எண்ணங்கள் வர்றதில்லை. இந்த எண்ணங்களை 6 அடிப்படையில் தோன்றுகின்றன என்பதை நாம் கண்டுபிடிச்சோம். அந்த 6 அடிப்படைன்னா என்ன? தேவையின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம், செயல் விளையலாம். பழக்கத்தின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம், செயல் விளையலாம். சூழ்நிலையின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம், செயல் மலரலாம். பிறர் எண்ணம் தூண்டி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், செயல் மலரலாம். கரு அமைப்பின் காரணமாக, அதாவது மூதாதையர்கள் அவர்களுடைய பதிவின் காரணமாக நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம், செயல் மலரலாம். இறைநிலை ஆற்றுவதனால தெய்வத்தன்மையினால ஒரு எண்ணம் எழலாம், செயல் மலரலாம். இவ்வாறு 6 வகையில், 6 அடிப்படையில் இருந்து தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் செயல்படுகின்றன. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிடணும்னு என்றீங்க, அப்போ ஏன் பசி எடுக்குது, அதனால் சாப்பிடணும்னு என்றீங்க. ஏற்கனவே பசி எடுத்த போது சாப்பிட்டு அதை தீர்த்து கொண்டீங்க, அதனால் பசி எடுக்கிற போது சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். இது தேவையின் அடிப்படையில் ஏறக்கூடிய எண்ணம். ஒன்றாச்சா, இப்போ பசி சாப்பிடணும்னு என்றீங்க, ஆனால் பசி இல்லை, ஏன் என்ன என்றீங்க பார்த்தா பழக்கத்தின் அடிப்படையில். தினந்தோறும் நீங்கள் 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம், 1 மணி அடிக்கிறத பார்த்தீங்க கடிகாரத்தில், சாப்பிடணும் சாப்பிடணும், 1 மணி போச்சு சாப்பிடணும் என்றீங்க பாருங்க. இது பழக்கத்தின் அடிப்படையிலே எண்ணக்கூடிய எண்ணங்கள், எழக்கூடிய எண்ணங்கள். அதுபோல இப்போ ஒரு ரோட்ல போறோம், ஒரு காஃபி கடையை பார்க்குறோம், அங்கே காஃபி ரொம்ப நல்லா இருக்கும், போண்டா நல்லா இருக்கும்னு சில தடவை நம்ம பழக்கம் இருக்குது, அங்கே போய் சாப்பிடணுன்றோம். இது பழக்கம் தான். அதே போல சூழ்நிலையினால ஒரு எண்ணம் எழும். கோயிலுக்கு போகிறோம், அல்லது வேடிக்கை பார்க்க போகிறோம், கடற்கரைக்கு போகிறோம், அங்கே எல்லாம் எல்லாரும் ஏதோ ஒரு சிற்றுண்டியோ அல்லது பருப்பு கடலை பருப்போ வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நாமும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்லி கேட்டு வாங்குறோம். இது சூழ்நிலையை, அன்னைக்கு தேவையும் இல்லை, அப்படி பழக்கமும் இல்லை, ஆனால் அந்த சூழ்நிலையில எல்லாரும் செய்கிறாங்களே, அதை போல நாமும் செய்யணும்னு செய்வோம். அந்த எண்ணங்கள் எழும். அத்தகைய எண்ணங்களுக்கு சூழ்நிலையினாலே எழும் எண்ணங்கள்.
அதன் பிறகு பிறர் மன தூண்டுதல், அதன் மூலமாக எண்ணம் எழும். பிறருக்கு ஏதோ தேவை இருக்கும், அந்த தேவையை ஒட்டி நம்ம பார்த்து ஒரு அந்த எண்ணுவோம், அந்த எண்ணம் நமக்கு அதை செய்யணுன்றது போகும். உதாரணமாக ஒரு நெசவு தொழிலாளி நல்ல கலரில் கட்ட கட்டமாக போட்டு ஒரு துணி நெய்து எடுத்துகிட்டு வர்றான், அதை மார்க்கெட்டில் வச்சுக்கிட்டு விற்கலான்ட்டு போட்டு அதை வைக்கிறான். அதை நீங்கள் பார்க்குறீங்க, அடடா ரொம்ப நல்லா இருக்குது, கலரு டிசைன்லாம் நல்லா இருக்குது, நான் ஒன்று வாங்கி ஒரு ஷர்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு தேவையும் இல்லை, இதை பார்த்ததுனால உண்டாச்சு. ஏன் உண்டாச்சு? அந்த துணியை டிசைன் பண்ணானே அவனே இப்படி எண்றான், இந்த டிசைனை பார்க்கக்கூடியவர்கள் இது கட்டாயம் வாங்குவாங்க, அவர்களை கவரும் இந்த டிசைனும் இந்த கலரும் என்று எண்ணினான். அதை பார்க்கிற போது யாராக இருந்தாலும் அதை அந்த கவர்ச்சி ஏற்பட்டு நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆனால் உங்கள் எண்ணமாக இருந்து வாங்கிட்டா அது அப்படியே நிற்கும். ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து இது ஏன் வாங்கணும்னு சிலர் நினைக்கிறீங்க இல்லையா, சில சமயம் அது காரணம் என்னன்னா உங்கள் எண்ணம் இல்லை, முக்கியமாக அவனுடைய எண்ணம் பிரதிபலித்து அதுக்காக வாங்கினதுனால அவனுடைய எண்ணத்தினுடைய வேகம் போச்சு. நீங்கள் வீட்டுக்கு போகிற போதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு 55 ரூபாய் பழா போச்சு, ஏற்கனவே எனக்கு 28 ஷர்ட்டு இருக்குது, என்னைக்கு எந்த ஷர்ட்டு போடுறதுன்னு இல்லாத வீழ்ச்சிக்கிட்டு இருக்கேன், இது வேற இன்னும் என்னைக்கு வேற வாங்கினேன், இது எதுக்காக வாங்கினேன் அப்படி நினைக்கும் போது என்னாச்சு, நீங்க வாங்கலது அவனுடைய எண்ணத்தினுடைய ஒரு தன்மையினால நீங்க வாங்கிட்டீங்க. அப்ப இது என்ன, பிறர் மனம் தூண்டுதல். அதே போல இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய விஷயம் அது என்னென்னா, சிகரெட்டு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் உலகத்தில், இதுக்கு 400 மில்லியன் டாலர் ஒவ்வொரு வருஷத்துக்கு செலவாகுதுன்னு கணக்கெடுத்துருக்காங்க. இப்போ அத்தகைய ஒரு பழக்கம் எப்படி வந்தது ஒரு மனிதன்ட, மனிதனுக்கு தேவையா சிகரெட்டு? தேவையே இல்லை. தேவையில்லாத பொருள் மட்டும் இல்லை, மனிதனுடைய உழைப்பையோ அல்லது உடலையோ கெடுக்கக்கூடியது சிகரெட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது எப்படி பரவிடுது, ஒருத்தர் சிகரெட்டு குடிக்கிறான், அந்த சிகரெட்டு குடிக்கிறானே அவனுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருப்பாங்க, அந்த நண்பர்கள்லாம் வர்றபோது பார்த்தான்னா என்னப்பா ஒரு ஒரு சிகரெட் நீயும் குடின்னு கொடுப்பான். இவனுக்கு தேவையில்லை, பழக்கமும் இல்லை, எனக்கு வேணாண்டான்மா, அடட சும்மா ஒரு அடி அடிச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். பிடிச்சி பத்த வச்சு பிடிச்சாட்டான், சரி மறுநாளைக்கு இவனை தேடிட்டு வருவான் அங்கேயே. அப்போ ஒரு நாள் 2 நாள் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு அதன் பிறகு பழக்கம் ஆயிடும். நீங்க சரியா ஆராய்ந்து பாருங்க, எந்த சிகரெட்டு குடியனும் சரி, தனக்கு தேவை என்று முதல் சிகரெட்டு அவன் சொந்த பணம் போட்டு வாங்கினவன்கள் உண்டா உலகத்துலன்னு பாருங்க. எல்லா தர்மோபதேசம் தான், இன்னொருத்தரால் தூண்டப்பட்டது தான் இது. ஆனால் அப்படி தூண்டி பழக்கம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரத்துக்கு வருவோம், 1 மணி நேரத்துக்கு வருவான் சிகரெட்டு குடிக்கணும்ட்டு எந்த வேலை இருந்தாலும் போட்டு அவன் போய் சிகரெட்டு குடிப்பான். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அது பிறர் மனம் தூண்டுதல்னாலே ஏற்பட்டது. அதற்கு மேலாக சில சமயம் நமது பெற்றோர்கள், அதாவது உங்கள் தாத்தா அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டணும்னு எண்ணியிருப்பார், அதனால் கட்டாதே விட்டுட்டார், அது அப்பாவுக்கும் வந்திருக்கும் அந்த எண்ணம், அட நம்மகிட்ட பணம் இல்லையேன்னு விட்டுருப்பார். உங்களுக்கு அடிக்கடிக்கு ஏற்படுது, எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, நம்ம ஊரில் கோயில் இல்லை, நான் எப்படியும் பலராண்ட வசூல் பண்ணி கட்டிடுவேன்னு அடிக்கடி எண்ணுறீங்க. இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா, அது கரு அமைப்பின் வழியே வந்த எண்ணம் பதிவு, எந்தெந்த எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை தொடராக அந்த எண்ணமும் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில எண்ணங்கள் நமக்கு தோன்றுவது இயல்பு. கடைசியாக
இறைவனே தான் ஆதி. எல்லா இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கே இறைநிலையே தான் அடிப்படை காரணம். ஆகையினால அது தொடர்ந்து அந்த இறைநிலையானது எல்லா பிறவியிலும் வந்துட்டே இருப்பதனால அதை அறியணும் என்ற ஆவல் அறிவுக்கு தானாக உண்டாகும். அதனால எல்லாருக்கும் கடவுள் பேர்ல பற்று, கடவுளை காணணும் என்ற ஆசை, அதை அறியணும் என்ற ஆசை எல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் இறைநிலையினுடைய அதாவது டிவைன் எண்ணங்கள், ஒரு தெய்வீகமான எண்ணங்கள் என்று சொல்லலாம். ஆக தேவையின் காரணமாக எழக்கூடிய எண்ணங்கள், பழக்கத்தின் காரணமாக எண்ணக்கூடிய எண்ணங்கள், சூழ்நிலையின் அடிப்படையிலே எழக்கூடிய எண்ணங்கள், பிறர் மனம் தூண்டுதல் என்ற எண்ணங்கள், அதற்கு மேலாக கரு அமைப்பின் வழியே வந்த எண்ணங்கள், கடைசியாக தெய்வீகமாக வந்த எண்ணங்கள் என்று ஆறு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு எண்ணமும் செயலில் கொண்டு வந்துவிடும், அந்த செயல்லேருந்து சில விளைவுகளும் வரும் இல்லையா. அதனால் நாம் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து இதை செயலுக்கு கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால், எண்ணம் எழும்போது இது எந்த அடிப்படையிலே எழுந்தது? தேவையின் அடிப்படையிலையா, பழக்கத்தின் அடிப்படையிலையா? இப்போ பழக்கத்தின் அடிப்படையில் சாப்பிடணும்னு எண்ணுறீங்க, ஏற்கனவே பசி இல்லை, ஆனாலும் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா சரி இன்னும் பசி எடுக்கல, ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுவோம். அதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவை கழிச்சு கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து இது எந்த அடிப்படையில் இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு தெரிந்து கொண்டோமானால் அதை செயல்படுத்துகிற போது முறையாக அதிலிருந்து தீமை அழாத அளவோடு முறையோடு அதை செயல்படுத்தி நாம் நலன் காணலாம் என்று கூறி, இந்த முறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சும்மா உட்கார்ந்தீங்கன்னா கூட சும்மா இருக்காது, எண்ணம் ஏதாயிலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எண்ணமாக எடுத்து ஆராயிறது, இது எந்த அடிப்படையில் வருது, நான் என்னென்ன செயல் செய்தேன். செயல் செய்யாத ஒரு எண்ணம் வராது. எண்ணம் வருதுன்னா அதுக்கு பதிவு அங்கே இருக்கிறது, செயல் செய்திருக்கிறோம். வினைப்பயன்னா ஒரு தேகம் கண்டாய் என்று சொல்வார்கள். அதனால் இந்த எண்ணத்தை ஆராய முற்பட்டமானால் இந்த அதாவது ஒரு தீய எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அறிகுறி இருக்கிறது. அந்த உடலில் நோய், உள்ளத்திலே அமைதியின்மை, இதுதான் தீய பாவப்பதிவுகளினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. இதை தெரிந்து கொண்டு நாம் எண்ணத்தை ஆராய்ந்து என்னென்னது செய்யலாம் என்னென்னது தேவையில்லைன்னுட்டு ஒரு தடவை அதுக்கு முடிவு கட்டிட்டீங்கன்னா அதன் பிறகு நல்ல எண்ணங்களே தான் வரும். மற்ற எண்ணங்கள் வந்தால் அவ்வப்போது அதை சமன் செய்து கொள்ளலாம், வாழ்வு தூய்மையாக அமையும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன்.